ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி. நான் சிக்கனுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா காந்தா, வெங்காயம், தக்காளி பழம், அப்புறமா மிளகா எல்லாம் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி வதக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாம் சிக்கன் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் சிக்கன் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து இப்போ வந்து கட்டியாக வைக்கிறது தான் போகிறேன். இப்போ நான் கிரேவி தான் பண்ண போகிறேன், ஸோ தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதை வந்து நான் என்னலாம் போட்டுருக்கேன், தாளிசம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா அரைச்சி ஊற்றினா தான் அதில் வந்து நல்லா ஒரு மசாலா வந்து நம்மளுக்கு ஒரு கூட்டு மாதிரி கிடைக்கும். அதுக்காக மசாலாவுக்காக நான் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வந்து முழுசாகவும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே ஆல்ரெடி வதங்கிருச்சுது. கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். எங்கள் வீட்டோட அஞ்சரை பெட்டி, அஞ்சரை பெட்டி எல்லாருமே வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எதுக்குன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள எல்லாருமே பாட்டி மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நிறையா. அதாவது சில பேர் வந்து இதில் மரப்பலகையில் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, ஸோ அதனால நான் பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சுது. கொஞ்சம் வந்து இதில் எல்லாம் மசாலா போட்டுருவாங்க. மிளகாய் பொடி கொஞ்சமாக போடுவோம், ஏன்னா மிளகாய் நிறைய உரைப்பு வேண்டாம். அப்புறம் மஞ்சள் தூள், சிக்கன் 65 நான் எதுக்கு போடுவேன்னா, எனக்கு கொஞ்சம் சில சிக்கன் வந்து கலர் சரியாக வராது, கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அதனால் அது வர்றதுக்காக நான் போடுவேன். அப்புறம் சிக்கன் அவரேஜ் எவரெஸ்ட் மசாலா போட்டிருக்கேன். இது சிக்கன் பொடி தான் ஃப்ளேவருக்காக. இதில் வந்து என்னென்ன மசாலாலாம் இருக்குதுன்னா கரம் மசாலா எல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன மசாலாலாம் நான் இப்போ சேர்த்து போட போகிறேன்னா பட்டை, லவங்கம், அப்புறம் சோம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கரம் மசாலா தான்.
இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோம். இப்போ இந்த மசாலா தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் வேகமோடும் போட்டு நல்லா வேக விட்டு மூடி வச்சிடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கன் நல்லா கொதிக்குது. அப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டுவோம். உருளைக்கிழங்கு வந்து நான் நிறையா சேர்க்க மாட்டேன், நல்லா கம்மியாக பொடிசாக வெட்டி போட்டிருக்கோம். அது வந்து ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்கும் கோவிக்காக. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். சுவையான டேஸ்டியான சிக்கன் கறி ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சிது. நம்ம வந்து கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதான். அப்புறம் சிக்கன் பை பை.